முதல்ல சிவசங்கர் உன் பேர் வச்சுக்க, பாபான்றது உன் பேர் எடுற, அடி செருப்பால நாய. பத்து பெண்களை கூப்பிட்டு குரூப் செக்ஸ் எடுக்க சொல்லுவானா, செக்ஸ் படம் போட்டுருவானா, செக்ஸ் படம் போட்டு கிருஷ்ணர் படத்தை வச்சிருவானா அந்த இடத்துல. அது ரொம்ப மனசு கஷ்டமா இதெல்லாம் கேட்கறது. வச்சுட்டு அந்த பெத்து பெண்களை வந்துட்டு ஒன்றரை மணி நேரத்தை பத்து பெண்களை உடல் வச்சுக்கோனா, அந்த பெண்கள் வந்து குழந்தைகள் வழி தாங்காம கத்துமா. நான் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது, ஆதாரத்தோடு பேசியிருக்காரு. இத்தனை பெண்களை கற்பழித்து இது வரைக்கும் அவனை யாரு ஏண்டா நடவடிக்கை எடுக்கலன்னா, அவன் அரசியல் பின்னணி வச்சுட்டு இருக்கான். ராமஜென்ம பூமியின் பேரை வச்சு நாலு முறை RSS கூட்டங்கள் நடத்திருக்கான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதை கூறி இளா கணேசனோட அழைத்து சென்று நிகழ்ச்சிகளை நடத்திருக்கிறான். டிரெஸ் அவுக்கு சொல்லிட்டு பாப்பானா, அந்த 6 வயசு 9 வயசு பெண்களை 20 வருஷமா பண்றான் சார் இந்த வேலையை. இன்னைக்கு கல்யாணம் ஆகி திருமணமாய் வெளிநாட்டுல எங்க கற்பெல்லாம் நாங்க திருமணத்துக்கு முன்னாலே இழந்துட்டோம், ஆனா இன்னைக்கு நாங்க அப்ரூவரா மாறுறோம் எங்க கணவர் மாட்ட சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் அக்கிரமம் நடக்குது, இன்னும் எத்தனையோ பெண் குழந்தைகள் அங்கே, பெண் இளம் முட்டுக்கள் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை அங்கே பறி போய் கொண்டிருக்கிறது. இவனுடைய செக்ஸ் டார்ச்சர் தாங்க முடியல. ஆசைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்ட்ட போனவனுக்கு எயிட்ஸ்னே வந்துருது, இந்த புறம்போக்கு நாய்க்கு வரல. எங்க 72 வயசு ஆகுதுங்க அவனுக்கு. இந்த விஷயம் வெளியே வந்த உடனே ஆனா நக்கீரன் கோபால் போன்ற பத்திரிகையாளர்களும் என்னை போன்ற ஒரு சமூக வலைத்தளையில பேசக்கூடிய இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்த என்ன என்ன பண்றாங்க, சிவசங்கர் பாபா ஒரே நாள்ல 200-250 ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, சிவசங்கர் பாபா நல்லவர், அவர் கடவுள், அவர் கிருஷ்ணர், அவர் ராமர், அவர் அவதாரம், அவர் சாமி, அவர் பார்வப்பட்டாலே நமக்கு வாழ்க்கையில புனிதமாயிடும். பேஸ்புக் அக்கௌண்ட் அப்படியே உடனே பேஸ்புக் அக்கௌண்ட் 500-600 பேஸ்புக் அக்கௌண்ட். திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங் இன் ஒன்லி 2 டேஸ். 2 நாட்களில் எத்தனையோ ட்விட்டர் அக்கௌண்ட், எத்தனையோ பேஸ்புக் அக்கௌண்ட், அவர் நல்லவர், வல்லவர், அப்படி இப்படின்னு. ஆனா இவன் ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். இப்படி பல சாமியார்கள் நீங்க எல்லாம் தப்பு பண்ணும் போது இதை என்ன மாதிரி ஆட்கள் தட்டி கேட்கும் பொழுது நீங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுறாங்க. இந்த புறம்போக்கு என்ன பண்ண போறீங்க நான் கேட்கறேன். இப்படிப்பட்ட உலகத்துல நாம எல்லாம் வாழுகிறோம் என்று எண்ணி வருத்தப்படுகிற ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், ஒரு சாமியார் பையன் சிவசங்கர் பாபான்னு பேரு, உங்களுக்கெல்லாம் தெரியும் அவனை, சிவசங்கர் பாபா. அவன் பேர் வந்து சிவசங்கர் பாபா. அவன் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்னை பக்கத்துல வண்டலூர்ல, சென்னை பக்கத்துல வண்டலூர்ல ஒரு 60-70 ஏக்கரால அவன் ஒரு பெரிய பள்ளிக்கூடம், இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று வச்சிருக்கான். அதுல ஆசிரமம் எல்லாம் இருக்கு. அங்க வந்து ஒரு உயர்ரக பள்ளி, அது பெரிய கான்வென்ட், அதாவது சர்ச் ஃபார் கான்வென்ட் மாதிரி, பத்மஸ்ரீ சேஷாத்ரி பாலபவன் அந்த மாதிரி, அதாவது ஒரு பெரிய கான்வென்ட் இருக்குல்ல, மிகப்பெரிய வசதி படித்த பசங்கள்லாம் படிக்கிற அந்த மாதிரி ஒரு கான்வென்ட் ஒன்று வச்சு நடத்துறான். அந்த ட்ரஸ்ட், அந்த அவன் நடத்துற அவனுடைய கோயில், அந்த சிவசங்கர் சாய்பாபா இருக்கிறான் இல்ல, அவனுடைய அந்த ட்ரஸ்ட் சார்பா அங்க நடத்துறான். அவன் அங்கதான் இருக்கிறான். நீங்க அவனுக்கு நல்லா தெரியும், முதல்ல அவன் சிவசங்கர் பாபா யாருன்னு உங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன். இந்த நாட்டில் பல சாமியார்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நான் எல்லா சாமியார்களையும் நான் குறை சொல்ல வரவில்லை. எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடினே இருப்பான் பைத்தியக்காரர் மாதிரி, தெரியல உங்களுக்கு சிவசங்கர் பாபான்னு அவன் பேரு. எப்ப பார்த்தாலும் டான்ஸ், அவன் எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆனா மகிழ்ச்சியா இருக்குமா, பைத்தியக்கார மாதிரி அவன் பாட்டு டான்ஸ் ஆடுவான். ஒரு முறை நம்ம சாமியார் நங்கநல்லூர் சென்னை பக்கம் இருந்தார், உங்களுக்கு தெரியும், யாகவாமுனிவர்னு சொல்லி அவர் இப்ப பல பல மொழியில பேசுவார். நான் காக்கா கிட்ட பேசுவேன், குருவி கிட்ட பேசுவோம், பறவை மொழிகள்லாம் தெரியும். சுனாமி வரும்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார், கடல் பொங்கி நாட்டில் பெரிய அழிவு இருக்குதுன்னு அன்னைக்கே சொன்னது. முதல் முதல்ல சொன்னது யாருன்னு கேட்டா யாகவாமுனிவர். அவர் தான் உண்மையான துறவி, உண்மையான சாமியார், உண்மையான சித்தர். டிவியில ரெண்டு பேரும் உட்காரிச்சு பேட்டி எடுத்தாங்க, யார உண்மையான சாமியார், உண்மையான சித்தர் யாகவாமுனிவரையும் இந்த பிராடு பையன் சிவசங்கர் பாபாவையும் வச்சு பேட்டி எடுத்தாங்க. அப்ப யாகவா முனிவர் சொன்னாரு, இவன் பைத்தியக்காரன், இவன் டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டாயி ஒரு கட்டத்தை என்ன பண்ணிட்டாரு, யாகவா முனிவர் போட்டு துண்டால 4 அடி அடிச்சார் சிவசங்கர் பாபாவை. அந்த நெறியால சமாதானப்படுத்தினார். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது சொல்லி, டிவியில் அடிக்கடி டான்ஸ் ஆடுவான் பைத்தியக்கார மாதிரி, அவன் பாட்டு இப்படி ஆடுவான், இப்படி ஆடுவான், அப்படி ஆடுவான், எல்லாரும் என் கூட ஆடுங்கன்னு பைத்தியக்கார மாதிரி ஆடினே இருப்பான். ஒரு படத்துல கூட விவேக்கும் அப்புறமா வந்துட்டு மயில்சாமி ரெண்டு பேர், மயில்சாமி வந்து இந்த பிராடு பையன் காமக்குடுவன், இந்த சிவசங்கர் பாபா மாதிரி அவர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு, விவேக் யாகவாமுடி மாதிரி உட்காந்துன்னு, விவேக்கும் ரெண்டு பேருக்கும் மயில்சாமிக்கும் அந்த காமெடி ரொம்ப அழகா இருக்கும்.
விவேக் வந்து யாகவாமுனிவருடைய வேடத்துல இருக்கிற விவேக் வந்து மயில்சாமி வந்து சிவசங்கர் பாபார் வாகனம் போட்டு விவேக் அவனை மயில்சாமி அவரை போட்டு அடிப்பான். அந்த யாக அந்த சிவசங்கர் பாபா வேடம் போட்டிருக்கிற மயில்சாமி, நான் அவங்களுக்கு தெரியறதுக்கு சொல்றேன், அவன் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறான் சார். இது 10 நாளா பரபரப்பாக பேசப்படுகிற செய்தி. நேற்றைக்கு முன்தினமும் நேற்றுக்கு குழந்தைகள் நல வாரியத்திலிருந்து விசாரணை கமிஷன் போட்டாங்க, அவன் ஸ்கூலுக்கு போட்டாங்க, பத்மஸ்ரீ சேஷாத்ரி பள்ளிக்கு அதுக்கும் போட்டாங்க, அப்புறமா இன்னொரு ஏதோ ஒரு சென்னையிலே ஒரு ஒரு சென்ட்ரல் ஒரு ஸ்கூல் ஒன்று, அப்புறமா நாமக்கல் ஒரு ஸ்கூல், 4 ஸ்கூலுக்கு போட்டிருக்காங்க. இவன் இந்த சிவசங்கர் பாபா என்ன பண்ணிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா சார், இது விஷயமே வெளியே வரல சார். எத்தனையோ பாலியல் பலாத்தாரங்களை பற்றி பேசியிருக்கிறோம், எத்தனையோ பள்ளியில ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்திருக்கிறார். சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது எதுவென்று கேட்டால், நானே தொடர்ந்து 4 நாட்கள் 5 நாட்கள் நேற்றைக்கு கூட சம்பந்தமாக நான் சமூக வலைத்தளங்களில் பேசுகிறேன். அந்த பத்மஸ்ரீ சேஷாத்ரி பாலபவன் வைஜி மகேந்திரன் மதுமதி நடத்துறது அந்த ஸ்கூல்ல நடந்த அந்த அந்த வாதியார் பெண்களுக்கு அவன் கொடுத்த பாலியல் தொல்லை ஆன்லைன் கிளாஸ்ல, அதை பத்தி நேற்றெல்லாம் பேசணும். இளம் பெண்கள் எல்லாம் துருவியாக்கப்படுறாருன்னு சொல்லி ஈசா மையத்தை பத்தி பேசணும். ஆனா இப்ப எதுவுமே அதெல்லாம் 2-2% தான், இது 100% எல்லாத்தையும் மூடி மறைகிற மாதிரி மிகப்பெரிய அயோக்கிய நகரம் சார் அந்த சிவசங்கர் பாபா. அதனால நான் சேஷாத்ரி பாலபவன் பள்ளியை மன்னிச்சிடணும் சொல்ல வரல, அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். ஆனா அதை வந்து ஒரு சின்ன மலைனா இது இமயமலை அளவுக்கு ஒண்ணிக்கலாம் சார். இந்த சிவசங்கர் சாய்பாபான்ற பாபான் பரம்போக்கு பையன், முதல்ல நான் என்ன சொல்றேன், அந்த சிவசங்கர் அவன் இல்ல, அவன் மலேசியா ஓடிட்டான். நேற்றுக்கு முன்தினம் ஒரு தனி பிளைட்ல மலேசியா போயிட்டான். முதல்ல சிவசங்கர்னு உன் பேர் வச்சுக்க, பாபான்றது உன் பேர் எடுறா, அடி செருப்பால நாய. பாபா யார் அவர்? சாய்பாபா. அவர் எவ்வளவு பெரிய மகான்! அவர் எவ்வளவு பெரிய மகான்! இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், 3 மதத்திற்கு சொந்தக்காரர் எங்களுடைய பாபா. ஐ மேன் பாபா டிவோட்டி. தினம் காலையில பாபா ஒரு முஞ்சில தான் நான் முழிக்கிறேன். தினம் காலையில நான் வேணா உங்களுக்கு காட்டுற பாருங்க, நான் சும்மா சொல்லல. நாங்கெல்லாம் சாய்பாபா டிவோட்டி. பாபான் பேர் வச்சுன்னு புறம்போக்கு பொம்பளை பொறிக்கு நாய, அவன் என்ன வேலை பார்த்திருக்கான் தெரியுமா? நான் பேசுறது வந்துட்டு நிறைய சகோதரிகள், குடும்ப பெண்கள், இளம் பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு போன் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க. சார், அவன் வந்து என்ன பண்ணுவான்னா டான்ஸ் ஆடுவானா சார், டான்ஸ் ஆடி அந்த ஸ்கூல்ல படிக்கிற அந்த பெண்களுக்கெல்லாம், அங்கேயே ஹாஸ்டல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்து சேர்ப்பாங்க. ஏன்னு கேட்டா, மற்ற ஸ்கூல்ல சேர்த்தா 100,000 ரூபானா அவன் 25,000 ரூபா 30,000 ரூபா தான் வாங்குவானா, அதே எஜுகேஷன் கொடுப்பானா, ஆனா பணம் கம்மியா தான் வாங்குவானா, ஏன்னு கேட்டா அப்பதான் நிறைய மாணவிகள் வந்து சேர்ப்பாங்க. குறிஞ்ச முடிந்த அளவுக்கு பள்ளி மாணவிகள் ஹாஸ்டல்ல தங்கவங்க, வீட்டுக்கு கூட்டு போய் கூட்டு வராதிங்க, ஹாஸ்டல்ல தங்கவங்க, ஹாஸ்டல் ஃபீஸும் கம்மி, நல்ல சாப்பாடு கொடுப்பானா. ஒரு சேட்டை ஏமாத்தி வாங்கினா அந்த 60 ஏக்கர் இடம், அந்த இடத்துக்கு அவன் சிவசங்கர், நான் சிவசங்கர் பாபா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பாபா கடவுள், அவரை அசிங்கப்படுத்தக்கூடாது, பொறிக்கு வாயில பண்டை பண்டி வந்து செருப்பாடு அடிக்காத நாய, அந்த சிவசங்கர் அந்த சாமியார் பேரில் இருக்கக்கூடிய அந்த காமக்குழுவன் ஒரு சேட்டை ஏமாத்தி வாங்கின நிலத்துல அந்த இடத்துல ஒரு 150 200 வீடோ ஏழைகளை கட்டி கொடுத்துட்டான். கட்டி கொடுத்துட்டு அங்க மருத்துவமனை கட்டி ஏழைகளுக்கு இலவசமா மருத்துவமனை வசதி ஏற்படுத்தி இருக்கான். ஏன்னா அவனை பத்தி சொல்லும் போது அவன் இதெல்லாம் பண்ணிருக்கான்றதும் நான் சொல்லிய, ஏன் இதெல்லாம் அவன் பண்ணான்னு கேட்டா, அவனுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த பொம்பளை பொறுக்கி அந்த சிவசங்கருக்கு பிரச்சனை வரும்போது இந்த மக்கள் எல்லாம் வந்து இவனை காப்பாத்துவாங்க, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு 200 வீடு கட்டி கொடுத்து ஒரு 200 பேர் அங்க தங்க வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அங்க அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் பண்ணிட்டான் சார். பண்ணிட்டு என்ன வேலை பாத்துக்கிறான்னா, இவன் வந்து பசங்கள், அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அதாவது 10 வயசு பொண்ணுல இருந்து 15 வயசு பொண்ணு தானே அவன் டேஸ்ட், 15 வயசுக்கு மேல கூட அவன் 16 வயசு இருந்தாலும் பிடிக்காதான். 10 வயசு பொண்ணு 15 வயசு பொண்ணுல இருந்து இதுக்கு கல்பனான ஒரு டீச்சர், இதுக்கு துணை போனது யார் என்று கேட்டால் ஆசிரியர்களும் டீச்சர்ஸ் ஒரு சிலர், அதுல ஒரு 5-6 பேர் இவனுக்கு சப்போர்ட். அதுல சென்னையில ஒரு வக்கீல் அவன் தான் இவனுக்கு ஆளின் நாள், அவன் பொண்ணு அங்க இருக்கு, அது இவனுக்கு பிஏ மாதிரி. இந்த பசங்களெல்லாம் கூட்டு போயிட்டு இவன் பாழெடுக்க போகும்போது பசங்களை மிஸ்மரிசம் பண்ணி
அந்த பெண்களை மயக்கி என்ன பண்ணுவானா சாக்லேட் கொடுப்பானா. சாக்லேட் கொடுத்து அந்த சாக்லேட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல போதை மருந்து கலந்துருக்குமா. அந்த சாக்லேட் கொடுத்த உடனே அங்க வந்து இவனுடைய டிவோட்டிஸ் இருப்பாங்க பாருங்க, ஃபீமேல் டிவோட்டிஸ் அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பெண்கள், ஓரளவுக்கு அவங்க மெச்சூரிட்டியா இருப்பாங்க. அந்த பெண்களை இவன் கவர்ந்துட்டு அந்த பெண்கள் கிட்ட என்ன சொல்வானா, நான் வந்து ஐ எம் நாட் ஆன் எ ஹியூமன் பீயிங், ஐ எம் நாட் ஆன் எ ஹியூமன் பீயிங், ஐ எம் ஆன் எ காட் மேன், ஐ எம் நாட் ஆன் எ ஹியூமன் பீயிங், ஐ எம் ஆன் எ காட் மேன், ஐ எம் ஆன் எ லார்ட் கிருஷ்ணா, ஐ எம் ஆன் எ லார்ட் கிருஷ்ணா, எவ்ரி ஒன் கால் மீ ஆஸ் எ சிவசங்கர் பாபா, பட் ஆக்சுவலி ஹூ ஐ ஆம் மீன்ஸ் ஐ எம் ஆன் எ லார்ட் கிருஷ்ணா, ஐ எம் ஆன் எ காட். சோ யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் காட், நான் தான் கிருஷ்ணர். இப்படின்னு சொல்லி அவன் டான்ஸ் அகேன்ஸ்ட் ஆடி சித்து விளையாட்டு ஆடி அந்த பசங்களை மயக்கவானான். பசங்களை மயக்க என்ன பண்ணுவானா, அந்த 10 வயசு பெண்கள் இருந்து அந்த 15 வயசு பெண்கள் வரை அவன் எந்த பெண்களை பார்த்தாலும் போய் கட்டி பிடிச்சின்னு முத்தம் கொடுப்பானான். ஆனா இது வரைக்கும் ஒரு ஆம்பளை பசங்களை கட்டி பிடிச்சி அவன் சிவசங்கரன் சாமியாரு அந்த எச்ச பொறுக்கினாயி முத்தம் கொடுத்ததில்ல. அவன் போய் முத்தம் கொடுப்பானான். முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து என்ன பண்ணுவானா, அந்த பசங்களுக்கு அவளுக்கு என்ன ஒரு ஒரு 10 வயசு பெண்ணுக்கு என்னங்க தெரியும், அது வீட்லயே இருந்துச்சு, ஒரு 6 வயசு 7 வயசுல கொண்டு வந்து ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. இவன் நம்மள என்ன பண்றான்றது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. 10 வயசு குழந்தைக்கு 15 வயசு குழந்தைக்கு என்ன பண்றான் கூட தெரியாது, என்ன பண்றானே தெரியாது. ஏதோ அப்பா அம்மா நமக்கு முத்தம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி முத்தம் கொடுக்கணும் சொல்லி உதட்டுல முத்தம் கொடுத்து அங்க முத்தம் கொடுத்து தொடக்கூடாத இடங்களிலே தொட்டு, நான் ரொம்ப சென்சார் பண்ணி பேசுறேன், தொடக்கூடாத இடங்களிலே தொட்டு அந்த பெண்களை அவங்களை என்ன பண்ணுவா, அவங்க கூச்சப்பட்டு போகும்போது இவனுடைய டிவோட்டிஸ் இவன் வந்து அவனுக்கு அடிக்ட் ஆகி வச்சிருக்கான் பாருங்க. அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவிகள் பாவம், அவங்க இவனுக்கு அடிமையாயிட்டாங்க தெரியாம. அவங்களுக்கு போதைப் பொருட்கள் கொடுத்து மது பழக்கத்தை கருத்து கொடுத்துருக்கான். சின்ன குழந்தைங்களுக்கு மது பழக்கம். அவன் ரூம்ல பாத்தீங்கன்னா பெரிய சூட் ரூம், அவன் தான் இந்த வேலை பாக்குறான், ரூம் பெருசா தான் இருக்கணும். அவன் ரூம்ல பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த வெளிநாட்டு மதுபானங்கள் தான் இருக்குமா, விலை உயர்ந்த வெளிநாட்டு சாமியார் பையன் என்னென்ன என்னென்ன வேலை பாக்குறாங்க பாருங்க சாமியார் பசங்க இந்த நாட்டுல, விலை உயர்ந்த காஸ்ட்லியஸ்ட் ஃபாரின் ட்ரிங்க்ஸ் அதுதான் இருக்குமா. அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பெண்கள்கிட்ட போயிட்டு இந்த பசங்க சின்ன பசங்க இந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த 10 வயசு 12 வயசு பொண்ணு இந்த மாதிரி உள்ள போனா சாமி வந்து இங்க தொட்டாரு அங்க தொட்டாரு முத்தம் கொடுத்தாருன்னா, ஐயோ அவர் கிருஷ்ணர், கிருஷ்ணர் தெரியல, அவர் வந்து கிருஷ்ணர், அவர் சாமியர், அவர் நம்மள தொடர்றது நமக்கு புண்ணியம், அவர் முத்தம் கொடுத்தா நமக்கு புண்ணியம், அவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்யணும், நம்ம கோயில போய் கிருஷ்ணரை கும்பிடுறோமே கல்லாதான் பாக்குறோம், நம்மளால கிருஷ்ணரை நேரா பார்க்க முடியுமா, இதோ கிருஷ்ணர் இவர்தான் கடவுள் கிருஷ்ணர், அவர் வந்து நம்ம தொட்டா நமக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ வந்து ஒரு பெரிய பிரசாதம் கிடைச்ச மாதிரி நமக்கு நம்ம வாழ்க்கையே நம்ம அப்பா அம்மா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம நாளெல்லாம் பெரிய உத்தியோகம் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவோம், நமக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள கிடைப்போம், கடவுள் அருள் அவருடைய நிழலே நம்ம மேல படுறது ரொம்ப நம்ம பாகியசாலின்னு சொல்லி அந்த 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 குழந்தைகளை 10 வயசு 12 வயசு 10 இவன் 2 15 இயர்ஸ் அவங்களுக்கு என்ன சார் நான் கேட்கறேன், அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு அந்த 10 வயசு 15 வயசு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு என்ன தெரியும், இவங்க போய் மிஸ்பிரேஷன் பண்ணி அப்ப போய் இவங்க போய் நிப்பாங்களாம். அப்ப நிக்கும் போது ஒரு 10 பெண்கள் இருந்தா சாக்லேட் ஃபாரின் எல்லாம் ஃபாரின் சாக்லேட்ஸ், அதுல ஒரு 5 பெண்களுக்கு மட்டும் சாக்லேட் கொடுப்பானா, தொடர்ந்து 10 நாள் அந்த 5 பெண்களுக்கு மட்டும் சாக்லேட் கொடுக்கும்போது மீதி 5 பெண்களுக்கு சாக்லேட் கிடைக்கல இல்ல, அவங்க வருத்தப்பட்டு அந்த அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்ட போய் சொல்லுவாங்களாம், அதாவது இந்த சிவசங்கருக்கு நானே அவங்க கிட்ட போய் இந்த பசங்க போய் சொல்லுவாங்களாம், சாமி வந்து சாமின்னு சொல்லக்கூடாது, யூ சுட் கால் ஹிம் ஆஸ் லார்ட் கிருஷ்ணா, ஈஸ் அன் எ காட் மேன், ஓகே ஈஸ் அன் எ காட் மேன், யூ டெல் ஈஸ் அன் எ லார்ட் காட் கிருஷ்ணா, யூ சுட் கால் ஹிம் ஆஸ் எ லார்ட் காட் கிருஷ்ணா அப்படின்னு இவன் இவனுக்கு அடிக்ட் ஆகி வச்சிருக்கான் பாருங்க, செக்ஸுவல் டார்ச்சர் கொடுத்து போதை மருந்து எல்லாம் கொடுத்து. அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பெண்கள் ஒரு சில ஆசிரியர்கள் அவங்க தான் கூட்டு போய் கூட்டி கொடுக்குறது இவனுக்கு, அவர் அவர் நீ சொன்னது கேட்கல, அவர் தொட்டும் போது நீ முறைச்சு பாத்திருக்க, அதான் அவர் பிரசாதம் தரலனா, அப்ப அடுத்த முறை இந்த பசங்க போகும்போது பிரசாதம் கொடுக்கும்போது ஒரு போட்டு இவன் என்ன பண்ணாலும் அது பெண்கள் சும்மாவே இருப்பாங்களாம். ஒரு பெண் ஒரு முறை வெளியே வந்திருக்கு டாய்லெட்டுக்கு போறதுக்கு, அந்த பொண்ணு வந்து நேத்து பேசியிருக்கு, நான் ஆதார் என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா ஒரு பெரிய விஷயத்த பேசுறேன், ஆதார் இல்லாத பேசக்கூடாது. அந்த பெண் வந்து வெளியே வந்திருக்கு, இவன் அந்த பெண்ணை பார்த்துருக்கான், ரொம்ப அழகா இருக்குமா அந்த பொண்ணு, 11 வயசு அந்த பொண்ணுக்கு, 11 வயசா 12 வயசு மெச்சூரிட்டியான பொண்ணுதான், ஏஜ் மெச்சூரிட்டியான பொண்ணுதான், 12 வயசு என்னவோ அது, அப்பதான் வீட்டுக்கு லீவில் போயிட்டு வந்திருக்குது அந்த பொண்ணு, ஏன் அட்டண்ட் ஆயிட்டுன்னு சொல்லி வீட்டுல போய் ஒரு மாசம் வந்து அப்பதான் கூட்டு வந்து விட்டுருக்காங்க, அன்னைக்கு தான் கூட்டு வந்து விட்டுருக்காங்க, இவன் கண்ணு வச்சிட்டான், ஆமா கண்ணு வச்சிட்டான், இவன் தான் இளம் பெண் கறி சாப்பிடறவனாச்சே
ஆமா இவன் கண்ணு வச்சிட்டான், உள்ள வாமான்னு கூப்பிட்டுருக்கான். அந்த பொண்ணு உள்ள போயிருக்கு. உள்ள போனோன்னே என்ன பண்ணியிருக்கான், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு உதட்டில் உதட்டு முத்தம் கொடுத்துருக்கான். அங்கங்கே உடம்பெல்லாம் தடை விடுறான். இந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி கூச்சம் ஆயிட்டு இருக்குது. உடனே ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கான். அது பயந்துன்னு வெளியே ஓடி வந்துருச்சு. பயந்துன்னு வெளியே ஓடி வந்து அவங்க ஸ்கூல் டீச்சர் கிட்ட சொல்லுது. அந்த டீச்சர் தான் இவனுக்கு இந்த பிளடி பாஸ்டர்ட் அந்த சிவசங்கர் பாபானுக்கு நல்லா உங்களுக்கு தெரிவித்து சொல்றான். பாபான்னு சொல்லக்கூடாது, பாபா ஈஸ்மாய் நமக்கு நம்ம நம்ம உலகத்தின் கடவுள், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள் சீரடி சாய்பாபா அவர்கள். அவங்க பேர்ல ஃப்ராட பையன், அவர் பேர் வச்சு நீ ஏமாத்துறான். உடனே அந்த டீச்சர் வந்து, ஐயோ அவர் தொடறதே பெரிய விஷயம், உங்க அப்பா அம்மாவுக்கு என்னன்னா ஆயிடும், உங்க அண்ணனுக்கு எதனா ஆயிடும், உங்க வீட்டு பத்து எரிஞ்சிரும், அவர் கடவுள் கிருஷ்ணரை போய் அவமானப்படுத்திட்டானே. அந்த பொண்ணு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, தொடர்ந்து நாலு நாள் நடந்த டெஸ்ட்ல நல்லா படிக்கிற பொண்ணு, சென்ட் 199 மார்க் எடுக்கிற பொண்ணுக்கு 120-130 போட்டு டார்ச்சர் கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட யாரும், ஏன்னா இவன் கண்ணு வச்சுட்டான். இவன் தான் பச்சளம் குழந்தை இளம் கறி சாப்பிடுற பேவர்சி நாய் இல்ல இவன் சிவசங்கர், கண்ணு வச்சுட்டான். அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல ஒன்னாவோ ஒரு மாதிரி உன்ன தெரியும். அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த டீச்சர் கொண்டு போய் அந்த பொண்ணு ரூம்குள்ள விடுறா. அவன் தாப்பால் போட்டுட்ட உடனே அந்த பொண்ணு கிட்ட அவன் போயிட்டு அப்படி இப்படி கை வச்சுன்னு டான்ஸ் ஆடுறான், கிருஷ்ணர் மாதிரி டான்ஸ் ஆடினான். அந்த பொண்ணு போய் காலில் விழுந்துது. அப்படியே அந்த பொண்ணு டிஷர்ட்டுக்குள்ள வந்து அந்த யூனிஃபார்ம் இருக்கல சொல்றத கூச்சமா இருக்கு. தயவு செஞ்சு பெண்கள் என்னை தவறாக கருத வேண்டாம். என்னை பெற்றெடுத்த தாயும் ஒரு பெண் தான், என் உடன் பிறந்த மூன்று சகோதரிகளும் பெண் தான், என் மனைவியும் பெண் தான். அந்த டிஷர்ட்டுக்குள்ள கையை விட்டு அந்த முட்டை அசுக்கி பிசுக்கி அதை தூக்கி கட்டில் போட்டு அந்த பெண்ணு கதற 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 அந்த பெண்ணை கற்பழிச்சு இதை சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அதன் பிறகு அந்த டீச்சர் இருக்கிறா பாருங்க, அவன் அந்த பெண்ணை துணி எடுத்துன்னு போய் அதெல்லாம் கழுவி வாஷ் பண்ணிட்டு ஹாஸ்டலில் போய் வேற துணி அந்த பொண்ணுக்கு போட்டுட்டு அந்த பொண்ணுக்கு டாக்டர் கூட்டின்னு வந்து ஹாஸ்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் சொல்றது ஒரு இன்சிடென்ட். இந்த மாதிரி பல்லது பல பெண்களை கண்ணு வச்சுதானா இளம் கரிய சாப்பிட சார், இது 20 வருஷமா நடந்துட்டு இருக்கு சார். என்ன சார், நம்ம பிரேவானந்தா அவன் பல பெண்களை கற்பழிச்சான், கடலூர் ஜெயிலு செத்துட்டான். அந்த பாடூஸ் பையன் லக்காடி பையன் ஒருத்தன் திருவண்ணாமலைக்காரன் குடியாத்த பாலிடெக்னிக்ல படிச்சான், பெங்களூர்ல விடுதியில் ஆசிரமம் வச்சிருக்கான் பாருங்க, நித்யானந்தான்னு ஒரு புறம்போக்கு, அவன் எத்தனையோ பெண்களை கற்பழிச்சான். ரஞ்சிதா வீடியோ எல்லாம் வெளியே லீக் ஆச்சு, ஆனா நக்கீரன் கோபால் தான் அது வெளியே கொண்டு வந்தாரு. இன்னைக்கு அவன் போய் கைலாசம் சொல்லி ஒரு தனி தீவை போய் தனி நாடே அமெரிக்கா பக்கத்தில் உருவாக்கிட்டு அங்கே அவடைய பெண்களோட அவன் ஜாலியாக பல சாமி வேஷம் போட்டுன்னு அவமரான். இந்தியாவிலேருந்து போலீஸ் தனி ஃபிளைட்டில் போய் அவனை பிடிச்சிட்டு வந்து இங்கே தூக்கில் போடணும் நித்யானந்தாவை. அதே மாதிரி வடமாநிலத்தில் ஒரு சாமியார், அவன் பேர் நான் மறந்துட்டேன், அவன் சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும். அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க, அவனை ஜெயிலில் ஹெலிகாப்டர் வந்து இறங்குறான். அவனுக்கு யாரா ஹெலிகாப்டர் கொடுத்தான்னு கேட்டால் அதானி குரூப்போட ஹெலிகாப்டர் வருது அந்த சாமியாருக்கு. இப்படி பல சாமியார்கள் நீங்க எல்லாம் தப்பு பண்ணும் போது இதை என்ன மாதிரி ஆட்கள் தட்டி கேட்கும் பொழுது நீங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுறாங்கன்னு. இந்த புறம்போக்கு என்ன பண்ண போறீங்க நான் கேட்கறேன். இத்தனை பெண்களை கற்பழித்திருக்கிறான், அப்படியே மது பாட்டில் தான் இருக்குமா, மது கம்பல்சரியா குடிக்க சொல்லுவானா, குடிக்க சொல்லிட்டு அவன் ருசி பார்க்காத பெண்களே இல்லைன்றாங்க. இன்னைக்கு அங்கிருந்து வெளியே வந்தவங்க நேற்று ஒரு வாரத்துக்கு முன்னாலே வெளியே வந்து ஒருத்தர் பேசுறாங்க பேசின உடனே நேற்று நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மட்டும் சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் போலீஸ் சாமியார் வேடத்தில் நான் தான் கடவுள் கிருஷ்ணர் என்று சொல்லி பல பெண்களை கற்பழித்த சிவசங்கர் பாபா குறித்து பேச போகிறேன். நேற்று நான் ட்வீட் பண்ணேன் பேஸ்புக்ல போல, அதுக்கு நான் ட்விட்டருக்கு போக மாட்டேன், ஏன்னா ட்விட்டர்ல வந்துட்டு ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, எல்லாரும் பேஸ்புக்ல இருக்க மாட்டாங்க. உடனே எப்படியோ கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு போன் வருது. போன் வந்தோடனே ஒருத்தர் பேசுறாங்க, அவங்க எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து பேசுறாங்க. சார் மை நேம் இஸ் கல்பனா, ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ வித் இன் ஃபியூ மினிட்ஸ், ஐ வில் கால் யூ இன் வாட்ஸ்அப் கால், யூ வில் அட்டன் மை கால். ஆனால் நான் கேட்டேன் வாட் இஸ் த மேட்டர், பிளீஸ் டெல் மீ மேடம், ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் யூ, நோ ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ, ஐ வாண்ட் டு ஐ எம் கோயிங் டு கிவ் சம் பாயிண்ட்ஸ், யூ ஷுட் ஸ்பீக் இன் சோஷியல் மீடியா, வி ஆர் வாட்சிங் ஆல் யுவர் ஸ்பீச்சஸ், so please sir help us, see please please brother, okay you call me madam, my number is this number only 9443793 on whatsapp number, you call me. Anna avanga phone pannaanga udane australia la irundhu pesuranga, pesna unne sir my name is kalpana, before 15 years still plus 2 I studied in that Shivashankar Sai Baba school,
சார் ஈ கேம் இல் லாட் ஆஃப் செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் சார் இன் தட் ஸ்கூல் ஃபுல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டென் டேஸ் ஒன்ஸ் யூ வில் யூஸ் மீ சார் யூ வில் கீப் செக்ஸ் வித் மீ இன் த டைம் ஐ குட் நாட் டெல் திஸ் ஃபார் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இஃப் ஐ டெல் ஃபார் மை பேரண்ட்ஸ் மீன்ஸ் தே வில் நாட் பிலீவ் பிகாஸ் தே ஆர் ஆல் டிவோட்டிஸ் ஆஃப் திஸ் பிளடி பிச் நான்சென்ஸ் சிவசங்கர் சாய்பாபா லைக் மீ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நவ் தே ஆர் அஃபெக்டட் ஸ்டில் நவ் இஸ் மிஸ்யூசிங் ஆல் த ஸ்மால் ஸ்மால் கிட்ஸ் இன் த ஸ்கூல் இஸ் கிவிங் செக்ஸ் டார்ச்சர் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ யூ பிளீஸ் பிரிங் திஸ் இஷ்யூ அவுட் சைட் இன் சோஷியல் மீடியா ஐ ஆம் ரிக்வெஸ்டிங் சொன்ன உடனே நான் சொன்னேன் டெஃபினெட்லி மேடம் டுமாரோ ஐ வில் ஸ்பீக் அபவுட் திஸ் ரிகார்டிங் திஸ் மேட்டர் டுமாரோ டெஃபினெட்லி ஐ வில் கலெக்ட் ஆல் த டீடைல்ஸ் பிகாஸ் வித்வுட் எனி டீடைல்ஸ் வித்வுட் ப்ரூஃப் ஐ கனாட் ஸ்பீக் இன் சோஷியல் மீடியா ஸோ டுமாரோ டெஃபினெட்லி ஐ வில் ஸ்பீக்னு சொல்லி போன வச்சுட்டு அதாவது நான் என்ன பேசிருப்பேன்னு புரியும் அந்த பொம்பளை அந்த பொண்ணு பேசிட்டு நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன் பிளஸ் டூ வரைக்கும் படித்தேன் பரம்பரை நான் கற்பழிச்சிருப்பான் என்ன என்னால் ஒன்றும் தாங்க முடியல அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா யூ வில் அட்வைஸ் ஃபார் ஆல் த கேர்ள்ஸ் யூ வில் கால் த டென் கேர்ள்ஸ் இன் த ரூம் அண்ட் யூ வில் டெல் அஸ் டு ரிமூவ் ஆல் த க்ளோஸ் வி வில் ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம் நேக்கட்லி அண்ட் வி ஷுட் லை ஆன் த பெட் அண்ட் ஹீ வில் லை ஆன் அஸ் அண்ட் யூ வில் ஹாவ் செக்ஸ் வித் டென் ஸ்டூடெண்ட்ஸ் Within 1 hour, 10 பெண்களை கூப்பிட்டு குரூப் செக்ஸ் எடுக்க சொல்லுவானா செக்ஸ் படம் போட்டுருவானா செக்ஸ் படம் போட்டு கிருஷ்ணர் படத்தை வச்சிருவானா அந்த இடத்துல அதையோ ரொம்ப மனசு கஷ்டமா இதெல்லாம் கேட்கறதுக்கு வச்சுட்டு அந்த 10 பெண்களை வந்துட்டு 1.5 மணி நேரத்தில் 10 பெண்களை உடல் வச்சுக்குவானா அந்த பெண்கள் வந்து குழந்தைகள் வழி தாங்காம கத்துமா வெளியே போய் சொல்லணும்னா அவங்களுக்கு அங்க பல பிரச்சனைகள் வருமா பல பிரச்சனைகள் வரதுனால வெளியே ஏன்னா மார்க் கம்மி போட்டுருவாங்களாம் அந்த பிராக்டிக்கல் மார்க் வராதான் அவங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இந்த பையனை இந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு உங்க பையனை எங்க வெளியே கூட்டிட்டு போயிடுங்க அப்போ இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்போ அந்த பொண்ணு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி ஒரு டார்ச்சர் கொடுத்து அவங்களுக்கு மொல்லமா ஃபாரின் ட்ரிங்க்ஸ் கொடுத்து அந்த போதை சாக்லேட்டை கொடுத்து ஃபாரின்கள்லாம் கூட்டுமே செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்து அவர் லான்ச்னு ஒன்று இருக்குது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் லான்ச் அது அந்த லான்ச்சில் தான் இந்த சித்து வேலையை பார்ப்பானா அந்த லான்ச்சு பக்கம் ஒரு பொண்ணு பணம் விடமாட்டானா இப்படி பல பெண்களை அவன் செய்து இது ஒரு வாரத்துக்கு முன்னால் வெளியே வந்து இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டால் மரியாதைக்குரிய நக்கீரன் பத்திரிகையினுடைய ஆசிரியரான நக்கீரன் கோபார் அவர்கள் நான் எனக்கு நான் அந்த ஆஸ்திரேலியிலேருந்து பேசினாங்க இல்லை அந்த பெண் ஒருவர் தான் எனக்கு வந்து அந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சாங்க அதை நான் பார்த்தேன் அதை உண்மையிலேயே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா எல்லா பெண்களும் போன்ல பேசிருக்கிறது அங்க நடந்ததெல்லாம் டீச்சர்ஸ் ஒரு ஆம்பளை பேசுறாரு எல்லா ஆதாரமும் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் நேற்று பேசியிருப்பது நான் குடியாத்தம் குமரன் ஸ்பீச்சஸ் குடியாத்தம் குமரன் ஆரேட்டர் குடியாத்தம் குமரன் தமிழ்ல குடியாத்தம் குமரன் அதை 4 ஐடியை டேக் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதுல நக்கீரன் கோபால் பேசியிருக்காரு அதுல ஆதாரத்தோடு பேசியிருக்காரு நான் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது ஆதாரத்தோடு பேசியிருக்காரு இத்தனை பெண்களை கற்பழித்து இது வரைக்கும் அவனை யாரும் ஏண்டா நடவடிக்கை எடுக்கலன்னா அவன் அரசியல் பின்னணி வச்சுட்டு இருக்கான் ஆமா ராமஜென்ம பூமின்னு பேர் வச்சான் பார் சார் ராமர் எவ்வளவு புனிதமான கடவுள் அவரு அவ்வளவு ஒரு நல்ல கடவுள் ஏண்டா ராமர் கடவுள் பேர் சொல்லலாம் இந்த மாதிரி பண்றீங்க ராமஜென்ம பூமியின் பேரை வச்சு 4 முறை RSS கூட்டம் நடத்தியிருக்கான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதை கூறி இலா கணேசனை அழைத்து சென்று நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார் இதனால் இதற்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இதுக்கும் RSSக்கும் தொடர்பு அங்கே அந்த சிவசங்கர் பாபா என்று சொல்லக்கூடிய காமக்கொடூரன் அந்த பிரெடி பாஸ்டர்ட் அழைத்த நிகழ்ச்சிக்கு திரு இலா கணேசன் சென்றதால் இதுக்கும் அவருக்கும் தொடர்பு என்று சொன்னால் என்னை விட முட்டால் யார் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது பாவம் இவன் ராமஜென்ம பூமின்னு பேர் வச்சிருக்கான் எவனோ போகாதில்ல கஞ்சா அடிச்சுட்டு இப்ப போகாதில்ல ஏறனா ரோட்ல போற பொம்பளைங்களை கூட்டிட்டு போய் கற்பழிச்சுட்டா போனா வந்தான் பார்த்திருப்போம் இவனுக்கு இளம் கறிதான் வேணும் சார் இல்லும் ஆட்டுக்கறி தான் டேஸ்டா இருக்கும் சொல்லுவாங்க பாருங்க வட்டக்கோழி சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி இந்த வாயில ரொம்ப அசிங்கமா வருது நான் பேசுவதை பல பெண்கள் சகோதரிகள் பார்க்கிறார்கள் சார் 9 வயசு 6 வயசு பொண்ணுங்க ட்ரெஸ் அவுக்கு சொல்லிட்டு பாப்போனா அந்த 6 வயசு 9 வயசு பொண்ணுங்களா 20 வருஷமா பண்றான் சார் இந்த வேலையை இன்னைக்கு கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி வெளிநாட்டுல எங்க கற்பெல்லாம் நாங்க திருமணத்துக்கு முன்னாலே இழந்துட்டோம் ஆனா இன்னைக்கு நாங்க அப்ரூவரா மாறுறோம் எங்க கணவர் மாட்ட சொல்லிட்டு ஏன்னா இன்னும் அக்கிரமம் நடக்குது இன்னும் எத்தனையோ பெண் குழந்தைகள் அங்கே பெண் இளம் முட்டுக்கள் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை அங்கே பறி போய் கொண்டிருக்கிறது இவனுடைய செக்ஸ் டார்ச்சர் தாங்க முடியல ஏண்டா ஆசைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட போனவனுக்கு ஏஷ்னே வந்துருது இந்த புறம்போக்கு நாய்க்கு வரல 72 வயசு ஆகுதுங்க அவனுக்கு இந்த விஷயம் வெளியே வந்த உடனே ஆனா நக்கீரன் கோபால் போன்ற சமூக போன்ற பத்திரிகையாளர்களும் என்னை போன்ற ஒரு சமூக வலைத்துறையில் பேசக்கூடிய இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்த என்ன பண்றாங்க சிவசங்கர் பாபா
ஒரே நாள்ல 250 ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சிவசங்கர் பாபா நல்லவர், அவர் கடவுள், அவர் கிருஷ்ணர், அவர் ராமர், அவர் அவதாரம், அவர் சாமி, அவர் பார்வப்பட்டாலே நமக்கு வாழ்க்கையில புனிதமாயிடும். பேஸ்புக் அக்கௌண்ட் அப்படியே உடனே பேஸ்புக் அக்கௌண்ட் 500-600 பேஸ்புக் அக்கௌண்ட். திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங் இன் ஒன்லி 2 days. 2 நாட்களில் எத்தனையோ ட்விட்டர் அக்கௌண்ட், எத்தனையோ பேஸ்புக் அக்கௌண்ட், அவர் நல்லவர், வல்லவர், அப்படி இப்படின்னு. ஆனா இவன் ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். இவ்வளவு விஷயம் நடந்த உடனே இவன் ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். இவனை யார் தடறா? இதே அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்துட்டு ஏர்போர்ட்ல போயிட்டு மலேசியா பிளைட்ல போனானா பாருங்கன்றாங்க போல. இவன் துபாய் பிளைட்ல போனா பாருங்கன்றாங்க போல. இப்பதான் தெரியுது, நேற்று காலையோ இல்ல எஸ்டர்டே நைட்டோ பிரைவேட் பிளைட்ல, இவன் சாமியாரம் பிரைவேட் பிளைட்ல மலேசியா கொட்டான், மலேசியாக்கோ துபாய்க்கோ போயிட்டான். இப்போ இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வெளியே வந்த உடனே நடக்கிற அரசாங்கம் வந்து இந்தியாவிலே ஒரு சிறந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம், மாண்புமிகு தமிழினத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க யார் தவறு செய்தாலும் தப்பிக்க முடியாது. ஆனா ஆதாரம் இல்லாமல் யாரையும் இந்த அரசாங்கம் கைது செய்ய நடவடிக்கை எடுக்காது. ஆனா இப்போதான் குழந்தைகள் நல வாரியத்தின் சார்பில் அவனுடைய ஸ்கூலுக்கு நோட்டீஸ் போயிருக்குது, விசாரணைக்கு நோட்டீஸ் போயிருக்குது. ஆனா இப்ப மலேசியாவுக்கு தப்பி ஓடிட்டான். இந்த பிரச்சனையை பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் போன்றவர்கள், இன்னும் சமூக ஆர்வலர்கள், பெண்களின் அமைப்புகள், இவர்களெல்லாம் விசாரணை நடத்தி கொண்டு ஆதாரத்தை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த மரியாதை கோரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களிடத்திலும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலிடத்திலும், அண்ணன் நக்கீரன் கோபால் போன்றவர்கள் சமூக வலைதளங்களில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அந்த பள்ளியின் நடவடிக்கை எடுங்கள், அந்த பள்ளியை அரசுரிமாக்குங்கள் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் முதல்வரிடத்திலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடத்திலும். எனவே அரசாங்கம் தன் கடமையை செய்யும், ஆதாரத்தை திரட்டி விசாரணை செய்து கண்டிப்பாக அவர்கள் சிக்கினால் அவனை சும்மா விட மாட்டாங்க. நான் ரொம்ப கம்மியை சொல்லியிருக்கிறேன் அந்த சிவசங்கர் பாபா பத்தி. இத்தனை பெண்களை, 10 வயசு பெண்ணு, 15 வயசு பெண்ணு, 13 வயசு பெண்ணு, பெண்களை கதற கதற கற்பழிச்சு அவங்கள மென்டல் டார்ச்சர், செக்ஸுவல் டார்ச்சர் கொடுத்து அவங்க கூப்பிட்டா போனோம், இல்லனா அவங்களுக்கு வேற மாதிரி தொல்லைகள் கொடுப்பாங்க. இவ்வளோ பெண்கள் 20 வருஷமா இத்தனை குழந்தைகளை நாசமாக்கியிருக்கிற அந்த சிவசங்கர் பாபா என்று சொல்லக்கூடிய காமக்கருடன் நான் தான் கிருஷ்ணர் என்று சொல்லி ஊரை ஏமாற்றி இன்னைக்கு மலேசியாவுக்கு தப்பி ஓடியிருக்கிறான் அந்த சிவசங்கர் பாபா என்று சொல்லக்கூடிய காமக்கருடன். எனவே அவனை சும்மா விடக்கூடாது. இதை அரசாங்கம் ஆதாரம் கிடைத்தவுடன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அந்த ஆதாரத்தை அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கிறது, அதுக்கு விசாரணைக்கு அமிச்சாச்சு. இதை அனைவரும் சமூக வலைதளங்களிலே கண்டனம் தெரிவித்து இந்த விஷயத்தை பெருசாக்கி அவனை கொண்டு வந்து செருப்பால் அடிச்சு அந்த நம்முடைய கடவுள் பாபா பெயரில் இன்னைக்கு ஊரையா மாற்றி கூட நான் கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடிய அந்த சிவசங்கரை செருப்பால் அடித்து அவனை புழல் ஜெயில, அவனை தூக்கில் போடும் வரை விடக்கூடாது என்கின்ற செய்தியை சமூக வலைதளங்களிலே நான் உங்களுக்கு தெரிவித்து அனைவரும் கண்டித்து இந்த விஷயத்தை நீங்கள் அனைவரிடத்திலும் சொல்லி அவனுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டிய கடமை பொதுமக்களாகிய நமக்கு இருக்கிறது. நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் போல் எத்தனையோ பெண் குழந்தைகள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு அனைவரும் முன்வாருங்கள். நன்றி, வணக்கம், குடியாத்தம்.